பிரைஸ்லாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கிறிஸ்ட் காலிங் டிவி மூலியமாக என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். இந்த சாட்சியை கேட்கும் போது ஒரு சிறிய பாடலை கூட பாடி ஆண்டோட மகிமைப்படுத்தி நாம் சாட்சியை நான் சொல்லான்னு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட அப்பா அந்த சாட்சி ஆசீர்வதிப்பீராக, கேட்குற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாக முடியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துமலமாய் பிதாவே, ஆமேன். என்னுடைய பெயர் தோமை ராஜன். என்னுடைய சொந்த ஊர்னு பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறேன். அறிவான் மொழி அந்த ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பையன். என்னுடைய அப்பா அம்மா பெயர் ஞானப்பிரகாசம், புஷ்பராணி. நாங்கள் 6 பேர் உடன் பிறந்தவங்க மொத்தம். நாங்கள் 5 சகோதரர், 1 தங்கை. இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் கூட சிறு வயது முதல் நாங்கள் ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க. எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் சபைக்கு போயிட்டுருப்போம். இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. சிறு வயதில் ஆண்டவரை பற்றின அறிவு உண்டு. கதைகள் அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம், ஜபங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனாலும் முழுமையாக கிறிஸ்தவ பற்றி அறியாமல் இருந்தோம். இப்படிப்பட்ட நாட்களில் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம்னு சொல்லலாம். எங்கள் அப்பா ஒரு மீன் வியாபாரம் பார்ப்பாங்க கூடையில், இல்லைனா கூலி வேலைக்கு போவாங்க. எங்கள் அம்மாவும் களை வெட்டுற வேலை, இப்படி பார்த்திங்கன்னா தோட்ட வேலை எங்களுடைய, அப்படியாக செல்வாங்க. எங்களுக்கு மிகவும் சொத்துக்களோ ரொம்ப பணம் காசோ கிடையாது, எளிமையான குடும்பமாக நாங்கள் இருந்தோம். அப்படிப்பட்ட நாட்களில் சிறு வயதில் எனக்கு நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருப்பேன். பார்த்திங்கன்னா திருவிழா, கிறிஸ்மஸ் அப்படிலாம் வரும்போது பக்கத்தில் உள்ள எல்லாரும் சொந்தக்காரவங்க மற்ற வீட்டிலலாம் நல்ல ட்ரெஸ், நல்ல துணிமணிலாம் எடுத்துருப்பாங்க. எங்கள் வீட்லேயோ நல்ல ஒரு புது துணிலாம் கிடைக்காது. ஆனால் அந்த நேரங்களில் கொஞ்சம் சோர்ந்து போயிடுவேன். மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்குதாண்டவரே, எங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு நினச்சி நான் கவலைப்படுவேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னாக்க கடையில் போய் ஏதாவது பழைய கடை சந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில வருஷம் கிடைக்காது, ஒரு சில வருஷங்களில் பழைய கடை சந்திர நேரத்தில் பழைய துணிகளை தான் வாங்கிட்டு வந்து ஒரு சில நேரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு இப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால என் நாட்கள் அப்படி போயிட்டு இருந்தது. இருந்தாலும் குழந்தை வயசில் ரொம்ப கஷ்டமாக தெரியல. ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் கொஞ்சம் நமக்கு எப்போ நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வெறும் 5 வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மனதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எண்ணம் வந்தது. எப்படின்னா எங்கள் ஊரில் என் கூட படித்தவங்க, என்னோட கஷ்டப்பட்டவங்க, அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கூட அவங்க பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போய், சென்னை, பெங்களூர், பம்பாயின்னு சொல்லி வெளியூரில் போய் கடையில் போய் வேலை செஞ்சிருக்கும்போது அடுத்த வருஷத்தில் ஊருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்ல நல்ல வாட்சி, நல்ல ஃபேன் ஷர்ட், நல்ல பேக், நல்ல செப்பல், இப்படி போட்டு நல்லா டீசெண்டாக வருவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு மனசில் ஆசை வரும், நமக்கு இப்படிப்பட்டது வேணுமே. அப்போ இவங்களாம் கஷ்டந்தான் பட்டாங்க, ஆனால் வெளியூரில் போய் வேலை செஞ்ச பிறகு இவ்வளவு நன்மைகள் அவங்களுக்கு கிடச்சிருக்குது, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லி நானும் அந்த நேரத்தில் என் மனதில் என்னன்னாக்க 5வது தான் படிச்சுட்டு இருக்கேன், அந்த வேலையில் வெளியூரில் போய் நம்மளும் வேலை செய்யணுன்ற எண்ணம் வந்துடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணனை, எனக்கு மூத்தவர், என்னை விட 4 வயசு 5 வயசு மூத்தவர், அவரும் கடைக்கு போயிட்டு வேற ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு வந்துட்டார். வந்துட்டு வேலைக்கு வேற எங்கேயும் போகாமல் இருந்தார். அப்போ அவரை கடைக்கு கூடும்படி எங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க, உன்னுடைய பையனை ஒரு இடத்துல சென்னையில்
சென்னை திருவேற்காட்டில் சூளைமேட்லேயும் திருவேற்காட்டில் ரெண்டு இடத்துல அவங்களுக்கு கடை இருந்தது. அப்போ அவங்க கூப்பிட்டாங்க, வேலை செய்கிறதுக்கு சென்னையில் தேவைப்படுது அனுப்புங்க அப்படின்னாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அண்ணன் போக மாட்டேன் அப்படின்னாப்பில், அவர் பேர் இருதயராஜ் மூத்தவர், போக மாட்டேன்னு சொன்னார். எனக்கு வெளியே போய் சென்னைக்கு போய் நம்ம நல்ல எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நல்ல ஃபேன் செட் எடுக்கணும், நல்ல வாட்சி கட்டணும், எல்லாரும் மீதி நாமளும் இருக்கணுன்ற எண்ணத்தில் எனக்கு அந்த வேலையில் அவ்வளோ ஆசையாக இருக்குது. எங்கள் அண்ணன் போக மாட்டேன்னு சொல்கிறாரு, நான் போய் எங்கள் அப்பாட்ட எங்கள் அண்ணன்ட்டையும் சொல்கிறேன், நானும் அண்ணன் கூட போகிறேன், ஏன்னா நீ வா, நீ என்ன பண்ணு, அவங்க சொல்கிற இடத்துக்கு நம்ம போகலாம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆசையை சொல்லும்போது கடைசியாக ஒத்துக்கிட்டாங்க. இப்படியாக சென்னைக்கு சூளைமேட்டில் கடை இருந்தது, அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திருவேற்காட்டில் அவங்களுக்கு கடை இருந்தது, அங்கே அவங்க மாற்றிக்கிட்டாங்க, அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்படியா 11 வயசு இருக்கிற நேரத்திலேயே போய் நான் என்ன பண்ணியாச்சு, வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்படிப்பட்ட கஷ்டத்தோடு போயிட்டு இருக்கும்போது நாட்கள் போச்சுது, ஊருக்கு வரும்போது நல்லா தான் வரும், இப்படிலாம் போயிட்டு இருந்தது. நாட்கள் சின்ன வயசு காலங்கள் இப்படியாக கடந்து கொண்டிருந்தது. 11 வயது இருக்கணும் அப்படியே ஆரம்பித்து வேறு வேறு கடைகளுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம். சென்னையில் கொஞ்ச நாள்னா மறுபடியும் பெங்களூர் பக்கம் இன்னொரு இடத்துல மாண்டியா, அங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். மாண்டியா அங்கே மிட்டாய் ஃபேக்ட்ரி, அங்கே கொஞ்ச நாள், 1 வருஷம் 1.5 வருஷம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் காய்கறி கடையில் கொஞ்ச நாள்னு சொல்லி, மறுபடியும் அதே மதுரையில் ஒரு மளிகை கடைக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கு. எனக்கு வயது பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிட்ட ஆயிடுச்சு, 2000வது வருஷத்தில் ஒரு 17 வயசு இப்படி ஆயிருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கடையில் மளிகை கடையில் நல்லா வேலை செஞ்சுட்ருக்கேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நல்ல வேலை, அந்த இடத்துல கொஞ்சம் டீசெண்டாக இருக்க முடிஞ்சுது. மற்ற கடைங்களை விட அங்கே நல்ல சம்பளமும் கொஞ்சம் நல்லாவும் வாழ்ந்துட்டுருக்க நேரத்தில், வயசு 17 இப்படி தான் இருக்கும், 17க்குள்ளே இருக்கும் இல்லை 17 இருக்கும், என்னுடைய வலது காலில் ஒரு வலி ஏற்பட ஆரம்பிச்சிது. பார்த்தீங்கன்னா அது வலினா சுளுக்கு மாதிரி தெரிஞ்சுது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது சுளுக்கு அப்படின்னு சொல்லி, நான் என்ன பண்ணேன், தைலம் தடவிட்டு என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். தைலம் தடவிட்டு அப்போ கூட மூட்டெல்லாம் தூக்குறேன், அந்தளவுக்கு வலி கொஞ்சமாக தான் இருந்தது, லேசாக இருந்தது. இப்படி நாட்கள் போச்சுது, என் வேலை செஞ்சுக்கிட்டே அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல அப்படி இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம்ட்டு ஆயிடுச்சு, அந்த சுளுக்கு ஆரம்பித்து ஒரு 6 மாதம்ட்டு இருக்கும், அந்த வலி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. வலி அதிகமாக அதிகமாக கால் எனக்கு பார்க்கறதுக்கு லைட்டாக தாங்குற மாதிரி தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, ஏன்பா இப்படி இருக்கேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி டாக்டர்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்க நேரத்துக்கு முன்னாலேயே நான் ஒரு நாள் ஒரு குடம் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த கடையை எடுத்து வச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால் கொஞ்சம் வலிக்கிடுச்சு, கீழே விலையில் வலிக்கிடுச்சு. வலுக்கின பிறகு அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க போகிறேன், அந்த வலது கால் பார்த்தீங்கன்னா உள்ள இடுப்பு ஜாயினில் குத்துற மாதிரி இருந்தது, எலும்பு கெலும்பு குத்திக்கிற மாதிரி வலி, சொல்ல முடியல, எங்கே தான் வலிக்குதுன்னே தெரில. அடுத்த ஸ்டெப் எடுத்துக்க முடியல, அப்படியே குடத்தை கீழே வச்சுட்டு உட்காந்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களும் வந்து பார்த்தாங்க, அப்புறமா முதலாளி வர சொன்னாங்க, அவர் வந்து பக்கத்தில் இருக்க மருத்துவமனை கூப்பிட்டு போனார். அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ற சொல்ல, நான் டாக்டர் ஓனர்கிட்ட சொல்லியிருக்காங்க, 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே பெட்டில் இருந்து மொத்தத்தில் பார்க்க வேண்டியிருக்கோம், நிறைய செலவாகும்னு சொன்னாங்களா என்னென்னு தெரில. அவர் என்ன பண்ணிட்டார், என்ன அப்படியே என்ன பண்ணிட்டாரு, தம்பி இங்கே தங்கி பார்க்கணா பார்க்குற அளவுக்கு யாரும் இல்லை, உங்கள் ஊருக்கு ஒன்று அனுப்பி வச்சுருன்னு சொல்லிட்டு, அவர் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊருன்றதுனால அவர் அங்கே வரைக்கும் காரில் வந்தார். ஆகவே நான் என்ன பண்ணார், காரில் கூப்பிட்டு போனார், நேரே கொண்டு போய் நம்ம ஊரில் தான் விட்டுருவார்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஊர் திருநெல்வேலின்னு ஒன்று, திருநெல்வேலியிலே அவர் நின்றுக்கிட்டார். அவர் நின்றுட்டு என்ன பண்ணிட்டார், ஒரு பஸ்ஸில் ஏற்றி எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸில் அதை ஏற்றி அனுப்பி வச்சிட்டார். நான் அந்த நேரத்தில் பஸ்ஸில் ஏறக்கூட முடியல, கால் வலியோடு ஏற முடியல, ஆனால் எப்படியோ தட்டு தடு மாதிரி ஏறியாச்சு. பாருங்கள் முதலாளி எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாரு, ஒரு வேலை செஞ்ச பையனுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கு. அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க நான் பஸ்ஸில் ஏறி அந்த வயசில் சின்ன வயசில் அறியாத நேரத்தில் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டேன். அங்கேருந்து வீட்டுக்கு போக கூட நடந்து போக முடியல. கரெக்டாக எங்களுக்கு எனக்கு தம்பி முறை வரும், அவன் சைக்கிளில் வந்தான், கூப்பிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் சேர்த்தான். எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க, என்னப்பா நடந்துச்சுனாங்க, கால் இப்படி நான் என்ன பண்ணிட்டேன், வலுக்கினமே இருந்து அதுக்கப்புறம் எலும்புக்குள்ளே குத்துற மாதிரி வலிக்குதுமா, கால் எடுத்து வைக்க முடியலன்னு சொன்னோன்னே அவங்க நினச்சாங்க வலிக்கிடுச்சா, அப்போ கால் எலும்பு தான் என்ன பண்ணியிருக்கு, ஏதோ பிறண்டிருக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சித்த வைத்தியசாலைக்கு கூப்பிட்டு போனாங்க.
நவலடி எங்கள் ஊர்லேருந்து நவலடி அப்படின்ற இடத்துல அங்கே சித்த வைத்தியர் இருந்தது கால் கட்டுப்படுற இடம் அங்கே போகும்போது அந்த சித்த வைத்தியர் பார்த்துட்டு சொன்னார் ஆமாம் இவருக்கு கால் வலுக்கும் போது இந்த எலும்பு மூட்டு என்ன பண்ணிடுச்சு விலகிடுச்சு அப்போது என்ன பண்ணலாம் இவருக்கு கட்டு போட்டு பச்சைல தேயிலை ஊற்றிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா சுகமாயிரும் அப்படின்னார் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னாக்க நான் என்ன பண்ணேன் அங்கே சேர்த்துட்டாங்க சேர்த்து கால் எலும்பை பார்த்தீங்கன்னா இந்த காலை எடுத்து நெஞ்சு வரைக்கும் அப்படி அழுத்துனாங்க அழுத்தி அந்த கால் எலும்பை தடை விட்டு அந்த எலும்பை நான் என்ன பண்ணுறேன் அந்த விலகி வந்திருக்க எலும்பை அதே இடத்துக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி காலை தள்ளினாங்க ரொம்ப வலியாக இருந்தது தள்ளி விட்டு அவங்க கட்டு போட்டாங்க கட்டு போட்டு அன்னையிலேருந்து பச்சையில தேயிலை ஊற்ற ஆரம்பித்தாங்க ஒரு 56 நாள் வரைக்கும் அங்கே இருந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அந்த தைலம் கட்டு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 56 நாள் இருந்தேன் ரெண்டு பலகை தான் வச்சுருந்தாங்க வேற எதுவும் இருக்காது அந்த பலகையில் தான் படுத்துருக்கணும் அங்கே தான் டாய்லெட் எல்லாமே அதில் பண்ணோம் ஏன்னு சொன்னால் இறங்கினாலோ நடந்தாலோ காலில் அந்த மூட்டு மறுபடியும் விளையிறேன்னு சொல்லி அங்கேயே படுக்க வச்சுருந்தாங்க அப்போ 56 நாள் படுத்து ஏந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா முதுகு புண்ணு காலில் புண்ணாக இருக்குது தலைக்கு கீழே புண்ணு எல்லாம் உடம்பெல்லாம் பேக் சைடு எல்லாமே புண்ணாயிடுச்சு அவ்வளோ நாள் படுத்துருந்ததுனால இவ்வளோ பாடுபட்டு அங்கே வைத்தியம் முடிஞ்சு வீட்டுக்கு வரோம் இறங்கி நடந்தால் நான் போய் படுக்கும்போது எப்படி தாங்கி தாங்கி வேதனையோடு நடந்தனோ அதே போல தான் மறுபடியும் இருக்குது அப்போ நான் யோசிக்கிறேன் என்ன இது சுகம் அடைஞ்ச மாதிரி தெரியலையே நம்ம எப்படி போனோமோ அதே போல் திரும்பி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடி அடுத்த வாரத்தில் அப்படி டைமில் போய் மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம் சித்த வைத்திய டாக்டர்கிட்ட அவர் சொன்னார் தம்பி நீ இவ்வளோ நாள் படுத்தே இருந்தல்ல அதனால தான் உனக்கு கால் அப்படி இருக்குது நீ நல்லா நட ஒரு நாளைக்கு 2-3 கிலோமீட்டர் நடந்துச்சுன்னா உனக்கு சரியாயிரும் அப்படின்னாரு இப்படியாக நான் ஊரில் இருந்து அந்த பச்சை தைலத்தையும் இது பண்ணிக்கிட்டு அந்த மருந்துகளை சாப்பிட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கோம் ஆனால் வலி என்ன பண்ணல அது போகலை சொல்லப்போனால் முழுமையாக இல்லை கொஞ்சம் கூட போகலை அப்படியே தான் இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு 17 அந்த மாதிரி தாண்டி வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன்னு சொன்னாலே வேலை செஞ்ச அண்ணெல்லாம் அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களாம் அங்கே சென்னையில் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 அண்ணன் எனக்கு மூத்தவங்க 2 பேர் எனக்கு அடுத்து பிறந்த பசங்க தம்பிங்க 2 பேர் ஒரு தங்கச்சி அப்போ மூத்த அண்ணன் அப்புறம் 2வது அண்ணன்லாம் கடை வச்சுட்டாங்க சென்னையில் வந்து ஒருத்தர் திருவேற்காட்டில் கடை வச்சுட்டாரு ஒருத்தர் ஐயப்பந்தாங்கல் பகுதியில் 2வது அண்ணன் ஸ்டீபன் அவர் கடை வச்சுட்டாங்க எங்கள் அப்பா அம்மாங்க வந்துட்டாங்க குடும்பமாகவே சென்னைக்கு வந்துட்டாங்க அந்த வேலையில் பார்த்தீங்கனாக்கா என்னுடைய காலுக்கு எதாவது பார்க்கணுமே வாலிப வயசு அப்போ எங்கள் அப்பா அம்மாவும் பார்த்தாங்க நானும் பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது கால் சுகமடையணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது அப்போ சொல்லும்போது அங்கே ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் காலுக்கு செக்கப் பண்ணாங்க செக்கப் பண்ணிட்டு அந்த டாக்டர் எங்களை சத்தம் போட்டார் திட்டினார் என்ன சொன்னார்னா எலும்புக்கு உள்ளே வந்த பிரச்சனை இது எலும்புக்குள்ளே போனுக்குள்ளே வந்த பிரச்சனை இதுக்கு நீங்கள் வெளியே வைத்தியம் பார்த்துருக்கீங்களா எப்படி சுகமாகும் நீங்கள் இதை ஆரம்பிச்சோன்னே எங்கிட்ட வந்திருந்தீங்கன்னா 6 மாதம் மாத்திரை தந்து அழகாக ஈஸியாக சுகப்படுத்திருக்கலாம் ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் விட்டு நோயை முத்த வச்சிட்டீங்க ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கோம் அப்போ தான் சுகமாகும் அப்படின்னாங்க அந்த வேலையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு ஊசி போடுறதுக்கே பயப்படுவேன் ஆனால் இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் கால் இப்படி மோசமாக இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணால் தான் நல்லது அப்படின்றத உணர்ந்துக்கிட்டேன் சரின்னு சொல்லி ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டோம் பார்த்தீங்கனாக்கா அங்கேயும் 56 நாள்கிட்ட ஆயிடுச்சு முதல்ல போனவுடனே அவங்க வைத்தியம் பார்க்கல 10-15 நாள்கிட்ட அவங்க டெஸ்ட் எப்படி வச்சுருந்தாங்க ஓபி வார்டில் சேர்ந்துருந்தேன் 10-15 நாள் டெஸ்ட் எப்படி வச்சுருந்தாங்க காலில் முட்டிக்கு கீழே ஒரு கோணி ஊசி மாதிரி ஒரு கம்பியை குத்தி அதுக்கு வெயிட் போட்டு இழுத்தாங்க கொஞ்சம் கால் லென்த்து வரணும்னு சொல்லியா எதுக்காக அப்படி போட்டிருந்தாங்க இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கை முழுவதுமே கசப்பு தான் இதை கேட்கும்போதே உங்களுக்கு புரியும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து கசப்பு மேலே கசப்பே வந்துட்டு இருந்தது அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணி அங்கேயும் 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு மாத்திரலாம் சாப்பிட்டு கடைசியாக மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் போய் படுத்து நம்ம இருந்ததை விட பாதி சுகமாயிடுச்சு பரவாயில்ல அந்த வலி தாங்க முடியாத வலி இல்லாதபடி பாதி சுகமாயிடுச்சு அவங்க மாத்திரை தந்திருந்தாங்க 6 மாதம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்க அதோடு வலி மாத்திரையும் கொடுத்துருந்தாங்க போல தெரியுது அதனால் அந்த வலி ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்தது ஆனாலும் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படிப்பட்டதாக இருந்தது அவங்க சொன்னாங்க தொடர்ந்து வந்து எங்ககிட்ட ஃபிசியோதெரபி பண்ணிக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு தொடர்ந்து போய் அதையும் பண்ண முடியல அந்த இடத்துக்கு தினசரி ராமச்சந்திராவுக்கு 1 நாள் 2 நாள் வர சொன்னாங்க அப்படியும் போக முடியல எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்தேன் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா
ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு போன பிறகு ஆப்ரேஷன் இலவசம்தான், ஆனால் மருந்து மாத்திரை அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 10,000-15,000 செலவாக இருந்தது. எங்கள் அப்பா அம்மாவும் பணக்காரங்க இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேலையில் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அப்பாவுக்கு அந்த ராமச்சந்திரா மருத்துவமனையிலே அந்த 6 மாதத்துக்கு மாத்திரை வாங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நிறைய டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்டை போடும்போது பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துருச்சு. அந்த டேப்லெட் என்னுடைய உடம்புக்கு ஒத்துக்கல. அப்போ அதை போய் டாக்டர் சொல்லும்போது அவங்க வெளியே எழுதி கொடுத்தாங்க, வெளியே மெடிக்கலில் வாங்க எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டா ஒத்துக்கு சரியாயிடுச்சு, வாமிட் வரல, சாதாரணமாக இருந்தது. அப்போ அந்த மாத்திரையோட செலவு பார்த்தீங்கன்னா மாதம் 600 ரூபாய்க்கு மேலே வந்தது, 600-700 ரூபாய்ட்ட வந்த மாதிரி ஞாபகம், சரியாக ஞாபகம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு அந்த மாத்திரையை வாங்கி கொடுக்க கூட கஷ்டத்தில் இருந்தாங்க, அவங்களுக்கும் நிறைய கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அண்ணன் திருவேற்காட்டில் கடை வச்சுருக்கானேன்ட்ட போயிருக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கே மறந்தாச்சு. அங்கே போயிருந்தாலாவது கடையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அவங்க அந்த மாத்திரையாவது வாங்கி தருவாங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, எங்கள் அண்ணன்ட்டு அனுப்பி வச்சாங்க. திருவேற்காட்டில் அம்மன் நகர் பகுதியில் எங்கள் அண்ணன் கடை வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே போய் என்ன பண்ணேன், 17 வயசுனால் இப்போ ஒரு வருஷம் அப்படி போடியிருக்கோம், 18 வயசு அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் கையில் போய் சேர்ந்தேன். அவரும் என்னை பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அண்ணியும் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட கடையில் உதவி செஞ்சேன். ஏற்கனவே கடை அனுபவம் இருந்ததுனால என்னால் கடையை பார்த்துக்க முடிஞ்சுது. தொடர்ந்து அந்த மாத்திரை சாப்பிடும்போது வலி பரவாயில்ல, 6 மாதங்கள் சாப்பிட்டேன், மறுபடியும் போய் செக் பண்ணும்போது பரவாயில்ல, போன சரியாயிடுச்சுனாங்க. இப்படியாக நாட்கள் போய்கிட்டு இருந்தது. எனக்கும் வயசு 19-20 ஆகுது, அப்படியே வயசு 21-22 ஆகுது, ஒரு மேரேஜ் வயசு ஆகுது. அங்கே 4-5 வருஷம் போன பிறகு ஒரு மேரேஜ் பண்ணுற வயசு வருது. அந்த வேலையில் அப்போ நான் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன், ஏன்னா எனக்கு நான் என்ன பண்ணேன், எங்கள் அண்ணன்ட்ட நேரடியாக சொல்ல பயம். உடனே எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா நான் தனியாக கடை வைக்கணும், இல்லைன்னா எனக்கு ஏதாவது இது பண்ணுங்க, நான் அண்ணன் கூட இருக்கல, வேறு ஏதாவது கடை கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா போய் பேசும்போது எங்கள் அண்ணன் திருவேற்காட்டில் மட்டும் இல்லை, போரூர் பகுதியில் போரூர் மந்தவெளி தெரு காரம்பாக்கத்தில் ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருந்தார். அங்கே வேற ஒரு தம்பியை மச்சானை போட்டு நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த கடை எனக்கு கொடுக்கும்படி தீர்மானம் பண்ணாங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அருமையாக போரூர் பகுதியில் நல்ல அந்த கடையை எடுத்து நடத்தினேன். நல்ல கடை பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட நல்ல ரன்னிங் ஆச்சு, நல்ல வியாபாரம் வந்தது, மக்கள் எல்லாம் என்கிட்ட நல்லா பழகினாங்க. வயசு பார்த்தீங்கன்னா 22-23 அப்படி போயிட்டுருக்குது, ஒரு 24 வயசுக்குள்ளே போயிட்டுருக்கு, மேரேஜ் பண்ண போகிற வயசு அந்தளவுக்கு வந்துட்டு இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே கால்வழி வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்போ தாங்க முடியாத கால்வழியாக இருக்கும்போது ராமச்சந்திரால போய் ஆப்ரேஷன் பண்ண போனனும் அதே கால்வழி மறுபடியுமா கண்டினியூ ஆகிடுச்சு. அந்த வேலையில் பார்த்தீங்கன்னாக்க நான் யோசிக்கிறேன்னா அந்த கால்வழி கண்டினியூ ஆகும்போது என்னுடைய வேலையை நான் திறம்பட செய்ய முடியல, கடையை நல்லா நடத்த முடியல. எனக்கு கால் வலிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க எப்படிப்பட்ட கால் வலின்னு அது சொல்கிறதுனா அந்த எலும்புக்குள்ளே குடையிற மாதிரி இருக்கும். கால் வலியாக இருந்தால் கூட நம்ம எதாவது சமாளிக்கலாம், ஆனால் அந்த எலும்புக்குள்ளே குடையிற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க, 17-18 வயசில் ஆப்ரேஷன் பண்ணுது, ஆனால் 23-22 வயசு இருக்கும், 3 வருஷங்கிட்ட இருக்கும், ஆனால் அந்த வலி டேப்லெட்டை மட்டும் நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். டாக்டரே சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, வலி டேப்லெட்டை நீ போடக்கூடாதுப்பா, ஏன்னு சொன்னால் அது சைட் எஃபெக்ட் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வலி மாத்திரை போட்டால் தான் கால் வந்து ஃப்ரீயாக இருந்தது, வியாபாரம் பண்ண இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயசு 22 இப்படி வரும்போது வலி டேப்லெட்டை போட்டாலும் என்னுடைய வலி நிற்கலை. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் முதல்ல போட்டுட்டு இருந்தேன். அந்த வலி பார்த்தீங்கன்னாக்க அப்படி அதுக்காக கொடுத்துருந்தாங்க, அதை போட்டுட்டு இருந்தேன். மறுபடி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு 2 போட வேண்டியதாக இருந்தது, 12 மணி நேரத்துக்கு 1 போட்டால் கொஞ்சம் அந்த கால் நரம்பு பிடிச்சி இழுக்காதபடி அது கொஞ்சம் என்ன பண்ணும், நார்மலாக இருக்கும், என் வேலையை நான் செய்ய முடியும். மறுபடி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வந்தது, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை போட வேண்டியதாயிடுச்சு, 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட வேண்டியதாயிடுச்சு, இல்லைன்னா என்னுடைய கால் அப்படி பிடிச்சி அந்த நரம்பு இழுத்துக்கிற மாதிரி இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வேலையில் நான் என்ன செய்ய முடியும், எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, அவங்க வந்து என்னோட ஹெல்ப் பண்ண முடியாது, கடை வைக்க முடியாது. அவங்களும் தனியாக என்ன பண்ணாங்க, கடை வச்சுருந்தாங்க, சிறிய கடையை வச்சு அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எங்கள் அப்பா அம்மா வர முடியாது, எங்கள் அண்ணன் அவங்க வர முடியாது. எனக்காக கடவுள் நல்ல ஒரு இந்த கடையை தந்தார், ஆனால் என் வாழ்க்கையில் அந்த முன்னேறி வர நேரத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், நான் நல்ல கடையை ரன் பண்ணி நல்லா போகிறேன் நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வலி என்ன வலி செய்கிறதுனே தெரியாதபடி ஆயிடுச்சு. இந்த கால் வலி மறுபடியுமா பாதிப்பு வந்து
என்னுடைய வாழ்க்கையே கேள்வியாக இருந்தது. எனக்கு நிறைய கேள்விகள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்க அந்த வலி அதிகமாகும் போது மறுபடியும் என்ன செய்யலான்னு சொல்லி ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கே போனேன். அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, இங்கே அட்மிட் ஆனதப்போ சொல்ல முடியும், ஆனால் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னு சொன்னால் ஒரு ஆப்ரேஷனுக்கே நான் பயந்தேன். அந்த ஆப்ரேஷனே நான் ஒரு மரணத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி அப்படி ஒரு ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. அந்த ஆப்ரேஷனுக்கு பிறகு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. இடுப்பு பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணி 13 தையல் போட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்றத நான் முதல்ல உறுதியாக இருந்தேன். ஏன்னா மருத்துவமனையில் நான் ஏற்கனவே இருந்திருக்கேன் இல்லையா, சித்த வைத்தியசாலையில் 56 நாள், ராமச்சந்திரா மருத்துவமனையில் 56 நாள். அப்போ அதுக்கு மேலே அந்த கொடுமை, அது ஒரு நிறைய வாழ்க்கை இல்லையா, ஹாஸ்பிட்டல் எப்பொழுது ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதனால் இதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க அட்மிட் ஆகணும், அது பிறகு தான் வைத்தியம் பார்ப்போம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கோம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு தனியார் ஹாஸ்பிட்டலே சரி விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு 6 மருத்துவமனையில் அந்த டாக்டர் போய் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க எலும்பு மூட்டு தேஞ்சிருக்குப்பா, அந்த கால் எலும்பு தொடையில் இருக்கிற எலும்பு மூட்டு வந்து உனக்கு தேஞ்சிருச்சு, அதனால் என்ன பண்ணணும், அந்த மூட்டை அகற்றி வேறொரு மூட்டு வைக்கணும், அப்போ தான் அது சரியாகும், இல்லைன்னா அந்த வலி உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த வலி போகாது, நீ ஒன்றுமே செய்ய முடியாது. நீ இந்த ஆப்ரேஷன் மட்டும் சீக்கிரமாக பண்ணிக்கலைன்னா நாளடைவில் உன்னுடைய கால் என்ன பண்ணிடும், சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுவேன், வீல் சேரில் தான் உட்காரண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா அது உண்மையான நிலவரம் தான், அவங்க சொன்னது உண்மைதான். எனக்கு கால் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வலி கூடிட்டு இருந்தது. மாத்திரை போட்டால் அது கண்ட்ரோல் ஆகலை, அந்த வலியை சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா எலும்புக்குள்ளே ஒரு வலி, அந்த வலியை என்ன பண்ண முடியாது, வார்த்தையினால் சொல்ல முடியாது. அந்த வேதனையை நான் பட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க எனக்கு கலக்கம், என்ன செய்வேன், என்னுடைய வயசில் நான் இப்படி வேதனைப்படுறேனே, இதுக்கு எது தான் வலின்னு சொல்லி தெரியாதபடி கலங்கி கொண்டிருந்தேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க 100,000 ரூபாய் வரம்பா, அந்த 6 ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அதை செய்கிறதுக்கு 100,000 ரூபாய் வாங்குவேன், நீ கஷ்டப்படுறமே தெரியுது, உனக்கு 90,000 இல்லைன்னா 80,000 நான் செஞ்சு தரேன், வந்து பண்ணிக்க, ஆனால் பண்ணிவிட்டு நீ கடினமான வேலை செய்யக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடையில் காய்கறிலாம் வச்சு விற்பேன், MIT வண்டி ஓட்டிகிட்டு போவேன், காய்கறி வாங்கிட்டு வரணும், மூட்டை தூக்கணும், இவ்வளோ வேலை செஞ்சால் தான் நான் சம்பாதிக்க முடியும். ஆனால் அவர் சொல்கிறாரு வேலை செய்யக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றார், இயற்கையை விட்டு மூட்டையை மாற்றணுன்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நினச்சாச்சுன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆண்டவர்கள் வந்த பிறகு அதை சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நான் பட்ட கவலைக்கு என்னுடைய மனம் குழம்புன குழப்பத்துக்கு ஒரு அளவே இல்லை. என்ன செய்ய போகிறேன், ஒரு வழியே தெரியல, எந்த பக்கமே வழி தெரியல, ஒரு காட்டில் எங்கேயோ ஒரு நம்ம ஒரு நரகத்துக்குள்ளே போயிட்டது போல் நமக்கு எந்த பக்கம் வழி அப்படின்னே தெரியாதபடி நான் முழிச்சிட்டு இருந்தேன். யார் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் நான் ஒரு தீர்மானம் தான் யோசித்தேன், என்ன செய்யலாம், இவ்வளோ காசு செலவு பண்ணி சுகமாயிருமான்னு சொல்லி யோசிக்கும் போதும் என்னுடைய கடையும் பெரிய ஒரு சொத்து மதிப்பு கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மிக மிக சொற்பமாக கொடுத்து ஆரம்பித்த கடை. எங்கள் அண்ணன் நடத்தும்போது 5,500 ரூபாய் 5,000 ரூபாய் தான் கொடுத்து நடத்தினார், நான் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வச்சுருந்தேன். என்னுடைய கடையே சேல் பண்ணால் கூட 100,000 தான் வரும், அதை வச்சுக்கிட்டு நான் 100,000 ரூபாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கடுத்து எனக்கு யார் முதலீடு செய்வாங்க, அதுக்கடுத்து யார் எனக்கு உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன்னு நினச்சேன், ஆண்டவர்கிட்ட முறையிட்டேன், ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் கூட 6 நாங்கள் பிறந்திருக்கிறோம், எல்லா யார் செய்யாத தப்பை நான் செஞ்சிட்டேன், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை கொடுத்தீங்கன்னு சொல்லி அப்போ தான் கடவுள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ஏ நான் என்ன பாவம் பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சோதனையில் அனுமதி வைக்கிறீங்களே, நானும் நல்ல கால் நல்லா இருந்து இந்த உலகத்தில் நல்ல மதி வாழணும்னு நினைக்கிறேனே, என்னால் வாழ முடியாதா, ஏமா எனக்கு மட்டும் இப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகவும் வேதனைப்பட்டு இருந்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லும்போது இந்த காரியங்கள், இதுக்கு பிறகு நீ ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் வீல் சேரில் தான் உட்காரண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நினைக்கும்போது என் எதிர்காலத்தை குறித்து மிகவும் பயந்துட்டேன். அது போக எனக்கு யார் துணையாக இருக்காங்க, என்னை யார் தூக்கி விடுவாங்க, நான் இதுக்கு பிறகு மருத்துவமனைக்கு போனால் யார் எனக்கு உதவி செய்ய முடியும், மளிகை கடைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், அது கொஞ்ச நாள் 3 அது வியாபாரம் மறுபடியும் நடத்துறது கஷ்டமானது, வியாபாரம் இப்போ தான் செழிப்பாக நல்லா வந்துட்டு இருக்குது, அந்த வேலையில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப மனம் கலங்கியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா
இதற்கு முன்பதாகவே எனக்கு இயேசுவை பத்தி தெரியுமானா தெரியும். அந்த வேளையில பாத்தீங்கன்னா சொல்றேன் பாருங்க, என்னுடைய இரண்டாவது அண்ணன் ஸ்டீபன் சொன்ன இல்லையா, மாங்காடு பகுதியில் இருக்கிறார், அவர் என்னை வந்து கூப்பிட ஆரம்பிச்சார், தம்பி ஆண்டவரை நம்பு அப்படின்னு சொல்லி. ஒரு சில கூட்டங்கள், பர்க்மான் செய்யா கூட்டம், இன்னும் நிறைய கூட்டங்கள் அந்த வேலையில் நடத்துவாங்க கிரவுண்டில். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அதிகமாக இல்லை, அன்னைக்கு எல்லா கிரவுண்ட்லேயும் கிறிஸ்தவ கூட்டங்கள் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட நல்ல கூட்டங்களுக்கு அவர் அழைச்சிட்டு போனார். அவர் போகிற சபைக்கு கூட்டு போயிட்டு நான் ஜெபிக்க வச்சார். இப்படி எனக்கு ஆண்டவர்களை கொண்டு வரும்போது அவர் சொன்னார், அதான் உனக்கு கால் வலியாக ஆண்டவர் நீக்குவார், பயப்படாத வான்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை தந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போகிற சபைக்கு நான் போனேன். இப்படியாக நாட்கள் போயிட்டுருக்கு, நான் கூட்டங்களுக்கு போகிறேன், சபைக்கு போகிறேன், இப்படி போயிட்டுருக்கும்போது அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் பற்றி எனக்கு தெரியும் நிறைய பேர் சொன்னாங்க, அதை தான் இதில் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பதாகவே எங்களுடைய திருவேற்காடு சபையில், நான் திருவேற்காட்டில் எங்கள் அண்ணன் கூட வேலை இருக்கும்போதே அங்கே பார்த்தீங்கன்னா சபை இருந்துச்சு, எங்கள் அண்ணி அங்கே போயிட்டுருந்தாங்க. ஆனால் சபைக்கு கொண்டு போய் விடுவேன், ஆனால் சபைக்குள்ளே நான் போனதும் கிடையாது, சபையில் யார் பாஸ்டர்னு தெரியாது. அப்படிப்பட்ட நாட்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிண்டலம் பண்ணியிருக்கேன், அந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னாதான் புரியும். என் கால் கொஞ்சம் சுகமாகி நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் இல்லையா, வாலிப வயசு. அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி சொல்லியிருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ எங்கள் அண்ணியெல்லாம் நான் கிண்டல் பண்ணேன், இந்தமாரி சர்ச்சுன்னு சொல்கிறீங்க, பாஸ்டர்லாம் நீங்கள் கொடுக்குற காணிக்கு வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்டு தான் பாருங்கள், நல்லா வயிறை வளர்த்து வச்சுருக்காங்க, நல்லா குண்டாக இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் காணிக்க கொடுக்காதீங்க, நம்ம கிடைக்கிறதுல காளி மணம் இருப்பாருங்க, நாங்கள் ஒரு கொட்டா போடுறேன், என்கிட்ட வந்து அந்த காணிக்கை போடுங்க, ஏன் வீணாக கொண்டு போய் காணிக்கை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணேன். ஏன்னா எனக்கு கிறிஸ்தவனா என்னன்னு தெரியாது, ஊழியனா என்னன்னு தெரியாது, பாஸ்டருடைய ஊழியனா என்னன்னே தெரியாது, இவ்வளவு சொல்லியிருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில், அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்புகிறேன், அந்த நேரத்தில் எங்களுடைய அன்னை கூடும்போது வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சரி தேடி பார்ப்பேன்னு சொல்லி அவர் போகிற சபைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும், அப்போ அந்த சபை போதகவங்க எனக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, இந்த கால்வழி சுகமாக்கு ஆண்டவர்ன்னு சொல்லி பாரத்தோடு ஜபம் பண்ணி அனுப்புகிறாங்க. எனக்கு தெரியாது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார்னு, எனக்கு தெரியாது. ஒரு வெள்ளிக்கிழமை ஜபம் பண்ணி போயிருக்கிறேன், வெள்ளிக்கிழமை கடை நடத்துகிறேன், சனிக்கிழமை நடத்துகிறேன், ஞாயிற்றுக்கிழமையும் அன்றைக்கி கடை திறந்துருப்பேன். ஒரு நாளுமே எங்கள் கடை லீவே கிடையாது, நானாக எங்கேயா வெளியே போனால் தான் கடை அடைப்போம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் மக்களுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு வித்தியாசம் தெரியுது, எனக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு தெரியுது, கால் பார்த்தீங்கன்னா வலிக்கும், அந்த காலை அப்படி தூக்கி அந்த ஷோகேஸ் மேலே வச்சுக்கிட்டு தான் நிற்பேன், கால் சுருக்குன்னு வலிக்கும் போது அந்த காலை அப்படி தூக்கி வச்சு நிற்பேன். ஆனால் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக என்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ நான் யோசிக்கிறேன், என்னாச்சு நம்மளுக்கு இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறோமே, என்னாச்சு நம்ம உடம்புல என்னாச்சு மாற்றம் அப்படின்னு சொல்லி நான் என் வேலையை செஞ்சுட்டு செய்கிறேன். அப்போ தான் என்னுடைய புத்தியில் எட்டுது, நம்ம வெள்ளிக்கிழமை போய் ஜபம் பண்ணிட்டு வந்தோம், ஏசப்ப நம்ம தொட்டிருக்கிறாரு, அவர் நமக்கு சுகம் தந்திருக்கிறாரு அப்படின்றத அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தோடு இருந்தேன், மறுபடியும் போய் எங்கள் அண்ணன் போகிற சபைக்கு போயிட்டு இருந்தேன், அவர் கூட கூட்டங்களுக்கும் போயிட்டு இருந்தேன். இப்படி என் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. வயசு ஒரு 24 இப்படி வருதுனாக்க ஆண்டவர் என்னை தொட்டு இந்த சுகத்தை தந்தார் இல்லையா, இப்படி ஓடிட்டு இருக்கு, 1 இயர் இப்படி போயிட்டு இருந்திருக்கோம். அப்போ எனக்குள்ள மாற்றங்கள் அப்படி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. கடைக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் நல்ல வியாபாரத்தை தர்றாரு, போகும்போது ஜெபம் பண்ணுறேன், நல்ல ஆசீர்வாதத்தை தர்றாரு, என் மனதில் அப்படி நன்மைகளை தந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியாக நான் சபைக்கு போயிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஆண்டவர் முழுமையாக அறியலை. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், நல்ல வாய்ப்புகள் எனக்கு இருந்தது. டிவியில் பெர்க்மான் செய்யா சொல்கிற வார்த்தைகள், பிளஸ்ஸிங் டிவியில் அவங்க சொல்கிற வார்த்தைகள், இன்னும் மோகன் சிலாசர் அவங்க சொல்கிற ஜபங்கள், இது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கேட்கும்போதே நல்ல சந்தோஷம் இருந்தது, ஆண்டவர் அதை தந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கனாக்க பெர்க்மான் செய்யா சொல்கிறாரு, அவருடைய அந்த பிரசங்கத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, மத்தேயு 9 அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கட்டப்பட்டு முடவனாக வர்றான், கைகால் குஷம், கைகால் இழுத்து கொண்டான் வருகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டேன்னு சொல்கிறாரு. அவன் கைகால் முடக்குவாதம் பட்டு நடக்க முடியாதபடி அவன் தூக்கிட்டு வர்றாங்க படுக்கையில். அவனை பார்த்து முதல்ல சொல்கிறாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு
மன்னிக்கப்பட்டது எழுந்து நட அப்படின்றாரு. அவன் எழுந்து நடந்து போயிறான். அப்போ அந்த ஐயா சொல்றாரு, இன்னைக்கு உங்களுடைய சுகம் உங்களுக்கு ஆண்டர் தருவாரு, அது கிடைக்கிற உங்கள் பாவம் தான் உங்களுக்கு தடையா இருக்கும், உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க, அப்பொழுது நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லும்போது என் உள்ளத்துல ஆண்டர் உணர்த்துறாரு, நம்முடைய பாவம் நமக்கு சுகத்தை தரதுக்கு தடையா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வேலையில பாத்தீங்கன்னா அவர் அதை சொல்லிட்டு இருக்கிறாரு, என் மனதுல நான் சேர்ந்த பாவங்கள், என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் நடக்கிற பாவங்கள் அதெல்லாம் உணர்த்துறாரு ஆண்டவர். சினிமா, மற்ற காரியங்கள், மனதில் இருக்கிற அப்படிப்பட்ட எல்லா தவறுகளையும் ஆண்டவர் உணர்த்துறாரு. பார்த்தீங்கன்னாக்க நானே மற்றவங்களுக்கு சிகரெட்டு பிடிக்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறேன். நான் அந்த கோயம்பேடு மார்க்கெட் போகிற நேரத்தில் எப்பயுமே பிடிக்கலை, ஏன்னா நான் இருந்த இடம் எல்லாமே எனக்கு மேலே யாராவது இருந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க, நான் தவறு செய்ய முடியல. எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் இருந்தாங்க, நான் தவறு செய்ய முடியல. ஒரு கடையில் வேலை செஞ்சால் அங்கே மேலே எனக்கு இருப்பாங்க, அதனால் தவறு செய்ய முடியல. இப்படியே நான் தவறு செய்யாமலே இருந்த நாட்கள் போய் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண ஒன்றும் இல்லை, சிகரெட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தது. அப்போ நானே மனசுக்கு தவறுன்னு சொல்லுவேன், நான் என்னை பக்குவப்படுத்திப்பேன், என்ன பண்ணுவேன், அதை சொன்னால் ஒரு சிரிப்பாக இருக்கும். சொல்லுவாங்க அந்த சிகரெட்டு பிடிக்கிறவங்க ஒரு சிலவங்க சொல்லும்போது, சிகரெட்டு வந்து பிடிக்கிற தப்பு தான், அந்த காலையில் சளி பிடிக்கிறதுக்காக சிகரெட்டில் தைலத்தை தடவிட்டு வேணால் சிகரெட்டு பிடிச்சா அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிம்பாங்க. இப்படி நான் சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அதை ஒரு சாக்காக சொல்லிவிட்டு அந்த ஒரு சிகரெட்டு இப்படி ஆரம்பித்தேன். ரொம்ப அதுக்கு அடிமையாகல, ஒரு சிகரெட் இப்படி தான் எப்பயாவது இருந்தேன். அப்போ அதெல்லாம் ஆண்டவர் எல்லாற்றையுமே ஞாபகப்படுத்துகிறாரு. சினிமாவுக்கு போகிறது அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் உணர்த்துறாரு. இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார். இந்த மனதில் உள்ள ஆள், மனதில் உள்ள கெட்ட சுபாவங்கள், தவறான காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவர் உணர்த்தினார். இன்னும் நான் ஒரு சில காரியம் சொல்ல நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கால் முடியாமல் இருந்தேன் இல்லையா, அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட முழுமையாக போகணும்னு ஒட்டி பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த காரியங்கள் என்னென்னா, ஒரு காரியம் இதை சொன்னால் தான் இந்த சாட்சியை முழுமை பெறும். என்னுடைய உள் மனதில் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு, என் காதில் இல்லைனா ஒரு என் மனசில் ஒரு காரியம் வர ஆரம்பிச்சிருச்சு. பேசுது சொல்லப்போனால் என்ன பேசுதுனாக்க, மனதில் நல்லா இருக்கிற மனுஷங்களே அடிபட்டு செத்து போயிடறாங்க. நான் கோயம்பேடு போயிட்டு வரும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தை நேரில் பார்த்துருந்தேன். ஒரு பால் வண்டி, ஒரு வண்டியில் போனவங்கள ஏற்றி அவன் தலையை நசுங்கி தலையே ஒன்றும் அடையாளமே தெரியாதபடி இறந்து கிடந்தார். அதை பார்க்கும்போது நல்லா ஓட்டுறவங்களுக்கே இப்படிலாம் இருக்குது, என் வாழ்க்கையில் நான் கால் ஊனமாக இருக்கேன், இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் விழுந்து இறந்துனா எனக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில், அப்போ இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததுக்கு என்ன இருக்குது, எதுவுமே இல்லாமல் அனுபவிக்காமல் அந்த உலகத்தை விட்டு போகணுமா நினைக்கும் போது தான் இப்படி நான் ஆரம்பித்தேன். சிகரெட்டை சரி ட்ரை பண்ணி பார்த்தேன், சினிமாவுக்கு கடை மூடிட்டு நைட்டு கூட போவேன், பூந்தமல்லிக்கு போவேன், இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும். அப்படி இந்த உலகத்தில் நம்ம எதையாவது அனுபவிச்சிடணும், நம்ம இறந்துட்டோம்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த எண்ணத்தில் நான் என்ன பண்ணேன், உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை நான் பாவத்துக்குள்ள ஆழத்துக்கு போகணுட்டி சபைக்கு வர அந்த வசனங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சபைக்கு போதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நீ போன சினிமா, நீ பண்ணின காரியம், நீ நினச்ச கெட்ட நினைவுகள் இதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் அதை நினைக்க வைக்கும்போது என் மனதில் அதை நான் நினச்சி அழுதேன். நானும் அழலை, ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், அந்த கண்ணீரை வர வைக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் மனங்கசந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் இப்படி பாவத்தை செய்கிறேன் ஏசப்பா, ஆண்டவரேன்னு சொல்லி எனக்குள்ள நான் செய்த குற்றங்களுக்கான அந்த மன வருத்தத்தை தந்தார். என் பாவங்களை அறிக்கை செய்து நான் ஜெபம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த ஜெபம் முடிகிற நேரத்துக்குள்ளே என் மனதில் தெய்வீக சமாதானம் வர ஆரம்பிச்சுது. பார்த்தீங்கன்னா என்னுடைய பாவ எண்ணங்கள் எல்லாம் மறையுது, என் இருந்த பாரங்களெல்லாம் மறையுது. இந்த உலகத்தில் நான் மட்டும் என் துக்கம் ஏன் கஷ்டப்படுறேன் இந்த வாலிபயதுன்னு சொல்லி நினச்சேன் இல்லையா, அதெல்லாம் என் மனதை விட்டு போகுது. அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கடவுள் என் உள்ளத்துலேருந்து அந்த பாவ எண்ணங்களையும் பாவ சுமைகள், பாவம் வந்து நமக்கு ஒரு சுமை, அந்த பாவ சுமைகளை அகற்றிட்டு என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தராரு. நான் கண்ணீர் விட்டு அழுகிறேன், என் உள்ளம் மகிழுது, என் கண்களில் தான் கண்ணீர் வருது, ஆனால் என் உள்ளம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வருது. அல்லேலூயா, அந்த சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அந்த ஒரு சிறிய லைனை பாடலாம் நினைக்கிறேன். என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே
என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே அல்லேலூயா அப்போ இப்படியாக என்னுடைய வாலிப நாட்கள்ல அந்த ரட்சிப்பை ஆண்டவர் அந்த வேலையில தந்தார் உண்மையான பாவ மன்னிப்பையும் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் தெய்வீக சமாதானத்தை எனக்கு பெற்றுக்கொண்டேன் அந்த 24 வயசு அப்படி நேரத்தில் நான் பெற்றுக்கொள்ளும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்ததுனால எனக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வந்துடுச்சு மறுபடி பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் மாற ஆரம்பிச்சிருச்சு வேதம் சொல்லிடுறது இல்லையா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின்னு சொன்னது போல் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போகணுன்றதே மறந்துடுச்சு டிவியில் சினிமா பாட்டு பார்க்கணும் படம் பார்க்கணுன்றதே மறந்துடுச்சு ஆண்டோடைய பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல பெர்க்மன் செய்ய பாடல்கள் மற்ற பாடல்களை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் பிளஸ்ஸிங் டிவியில் அப்படி செய்திகளை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படியாக எனக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறதுக்கு அந்த ஆர்வத்தை அவரே கொடுத்தார் இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை தந்து என் உள்ளத்தில் ஆண்டவர் வந்த பிறகு என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா சினிமா மேலே ஆசை இல்லை டிவியில் ஆசை இல்லை மற்ற எந்த காரியத்திலும் உலகத்தின் மேலே ஆசை இல்லை பார்த்தீங்கன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டால் சினிமாவுக்கு போகணுன்றது மட்டும்தான் ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த ஆசையை ஆண்டவர் மறை பண்ணார் மற்ற எந்த காரியத்தை உலகத்தின் மேன்மைகளை வந்து மேன்மை அப்படின்னே நினைக்க தோணலை ஏன்னா முதல்ல வந்து உலகத்தை தான் மேன்மையாக நினைப்பேன் கார் வச்சுருந்தா மற்ற எல்லாத்தையும் மேன்மையாக நினைப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் ஆண்டர் வந்த பிறகு ஆண்டர் மாத்திரம் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டர் தந்தார் அப்போ பார்த்தீங்கன்னாக்க தினசரி இப்படியாக கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிற காரியம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு எங்கள் கடைக்கு வரவங்களாம் கேட்டாங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் உங்கள் டிவியில் அலையிலையோ அலையிலையான்னு ஒரே இதே போட்டுட்ருக்கேன் உனக்கு வேறு எதாவது எதுவுமே இல்லையா வேறு டிவி நிகழ்ச்சியோ இல்லை சினிமாவோ எதுவுமே போட மாட்டியா வெறும் கிறிஸ்தவ புரோகிராம் தானா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க அப்படியாக பேசுவாங்க ஆமாம் எனக்கு ஏசப்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவேன் இப்படியாக இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சபைக்கு நான் போயிட்டுருந்தேன் எங்கள் அண்ணன் போகிற சபைக்கு போயிட்டுருந்தேன் ஆனால் வார வாரம் போகணுன்றது கூட எனக்கு தெரியாது ஏன்னா நான் ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்து வளர்ந்தேன்னு சொன்னேன் இல்லையா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகணும்னு தெரியாது போயிருந்தோம் கண்டிப்பாக அப்படின்றது தெரியாது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க நான் கடை நடத்தினதுனால ஞாயிற்றுக்கிழமை தான் அதிகமாக வியாபாரமே ஆகும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் லீவு விட்டால் கூட ஹாஃப் டே மத்தியானது மேலே தான் விடுவேன் காலையில் கடை அடைச்சி எங்களுக்கு பழக்கமே கிடையாது இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பைபிள் மேலே ஆண்டர் வார்த்தையை ஆசை தந்தார் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம்லாம் ஆண்டர் படிக்க வச்சார் பைபிள்னால என்னன்னு தெரியாது எனக்கு பைபிள் வசனமே தெரியாது ஒரு வசனம் கூட தெரியாது வாலிப நாட்களில் ஒரு சில நேரம் படிக்கும்போது ஒரு கிழிஞ்ச புதிய ஏற்பாடு இருந்துச்சு அதில் வேணால் ஒரு சில வசனம் பார்த்துருந்தேன் அது போக பைபிள்னால என்னன்னு தெரியாது ஆதி ஆகமன் என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பைபிள் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் படித்து முடிக்க உதவி செஞ்சார் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் 20 அதிகாரம் ஒரு சிலர் 30 அதிகாரம் அந்த புக்கு முழுசுமே வந்துடும் இல்லையா இப்படி ஆண்டவர் அவராகவே நான் முயற்சி பண்ணி படிக்கலை இன்றைக்கி கூட 30 அதிகாரம் படிக்கணும்னு எனக்கு அந்த முடியாது ஆனால் பரிசுத்த ஆவியனர் பார்த்தீங்கன்னாக்க அதை படிக்கிறதுக்கு ஆர்வத்தை தந்து பைபிளை கடகடன் படிக்க வச்சார் வேதத்தில் உள்ள நிறைய காரியங்கள் ஆண்டவர் புரிய வச்சார் பிசாசுனா என்ன அப்படின்றதெல்லாம் கற்றுக் கொடுத்தார் பிசாசுனா என்ன இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சார் அப்படின்ற காரியங்களை அவரே கற்றுக் கொடுத்தாரு சபைக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தேன் சபையில் வசனங்களை கேட்டேன் இப்படி போய்கொண்டிருந்தது என்னுடைய வாழ்க்கை வயசு 25 இப்படி வந்துட்டு இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னாக்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் சமாதானம் வந்தது நான் கிறிஸ்மஸுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் முயற்சி பண்ணேன் கிறிஸ்மஸ் ஆராதனையில் நான் என்ன பண்ணோம் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் ஒயிட் ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சாச்சு நான் போகிற சபையில் அந்த எங்கள் அண்ணன் அழைச்சிட்டு போன சபையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும் நகை போடக்கூடாது அந்தமாரி இருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு நல்லா ஆர்வம் இருந்தது ஆசையோடு வாங்கி வச்சு ஆனால் கிறிஸ்மஸுக்கு பார்த்தீங்கன்னாக்க நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அது சொன்னால் எவ்வளோ இதாக இருப்பாங்க ஆனால் என்னை யாரும் கூப்பிடவும் இல்லை என்னை அண்ணனும் என்ன பண்ணல கூப்பிடலை அங்கே 8 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆரானே முடிச்சு வந்துட்டாங்க எனக்கு தெரியவே தெரியாது நான் சொன்னேன் இல்லையாக்க சபைக்கு ரெகுலராக நான் போகலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் போகணுன்ற பழக்கத்தையும் நான் பழக்கப்படுத்திக்கல
ஆகவே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு ஞானஸ்நானம் எடுக்கல. ஐயோ கிறிஸ்மஸுக்கு தடையாயிடுச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிகவும் வருத்தப்பட்டேன். சரி அடுத்த முறை நான் ஞானஸ்நானம் என்ன பண்ணோம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா ஆயத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய அண்ணியுடைய தங்கச்சி, அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அத்தை பொண்ணு தான், உறவு முறை தான். அப்போ அவங்களாகவே நான் பொண்ணு தரேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. எனக்கு முக்கியமாக என்னுடைய வாலிப வயதில் இருந்தது என்னன்னாக்க, எனக்கு ஒரு காரியம் சொன்ன பாருங்க, அதை விட்டுட்டேன். 25 வயசுக்குள்ளே நீ இறந்துருவேன்னு சொல்லி சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அதை நம்பிட்டு இந்த உலகத்தை அனுபவிச்சோன்னா 25 வயசில் நான் இறந்துருவேன். அந்த லாரி பஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயம் வந்துடுச்சு, நம்ம இறந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். அந்த பயாவியையும் ஆண்டர் எடுத்து போட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டர் அந்த பயாவியை எடுத்து போட்டார், நம்மளுக்கு ஒரு பரலோக வாழ்க்கை இருக்குது அப்படின்ற நிச்சயத்தை தந்தார். அப்போ திருமணத்துக்காக பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கும்போது எங்கள் அத்தை பொண்ணு அவங்களையே, எங்கள் அண்ணியுடைய தங்கச்சி அவங்கள பார்த்தீங்கன்னா ஆண்டர் தந்தார். திருமணத்தை ஆண்டர் ஒழுங்கு பண்ணி தந்தார். ஊர்லேயே ஆர்சி கிறிஸ்தவ முறப்படியே திருமணமாகி நாங்கள் கடந்து சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் குடும்பம் நடத்தி போயிட்டுருக்குது. ஒரு வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா, அப்போ சபைக்கு போகணும். சரி எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே எங்கள் அண்ணன் சொன்ன சபைக்கு போகிறதுக்கும் ஒரு தயக்கம் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் அங்கே நகை போடக்கூடாது, வெள்ளை சேலை கட்டணும்னு சொல்லி அதை அப்பப்போ பொதிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஆர்சியிலேருந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம், வெள்ளை சேலை கட்டி பழக்கம் கிடையாது, நகை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வேலையில் நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி முதல் வாரம் ஆர்சி சபைக்கே நாங்கள் போயிட்டோம். ரெண்டு பேருமா பக்கத்தில் இருக்க ஆர்சி சபைக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆராதனைகளை பெந்தகோஸ்த சபை ஆராதனைகள் அட்டன் பண்ணதுனால அங்கே போய் நான் உட்காந்துட்டு அங்கே ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வரேன். எனக்கு சபைக்கு போன ஒரு திருப்தியே கொஞ்சம் கூட இல்லை. ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு ஒரு சபைக்கு நம்ம போயிட்டு வந்தோம், ஆண்டவர் ஆராதித்தோம் அப்படின்ற திருப்தியே எனக்கு இல்லை. ஏன்னா அங்கே போனால் இப்போ நம்ம போன சபையில் கையை உயர்த்தி நம்ம பாடுவோம், பாடும்போது பாடுவோம், ஜபம் பண்ணும்போது பண்ணுவோம், இப்படி நிறைய அனுபவங்கள் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு ஏஞ்சி வந்தாச்சு, ஒரு சின்ன இது கூட இல்லை, ஆராதிக்கலை, தேவனை ஆராதிக்கலை, ஆராதித்த திருப்தியே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்த பிறகு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், என்னம்மா இப்படி இருக்குது, அந்த சபைக்கு போகிறதுக்கும் நமக்கு இப்படி இருக்குது, இங்கே போனாலும் நம்மளுக்கு ஆராதித்த மாதிரியே இல்லையம்மா, என்ன செய்யலாம்னு சொல்லும்போது அவங்க தான் அப்போ சொன்னாங்க, அவங்க எங்கள் அண்ணி அண்ணி வந்து அவங்களுடைய அக்கா தான் இல்லையா, அப்போ திருவேற்காட்டில் இருக்கிற எங்கள் அண்ணி போகிற சபைக்கு, உங்கள் அண்ணனும் போகிறாங்களே அந்த சபைக்கு நம்ம போகலாங்க, அது நல்ல சபை, பாஸ்டர் எனக்கு தெரியும், நான் வாலிப வயசில் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருக்கும்போது நாங்கள் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திருவேற்காட்டில் இருக்க ஏஜ் சபைக்கு நாங்கள் கணவன் மனைவியாக கடந்து வந்தோம், 2009. அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அன்னைக்கு ஆராதனை முடிக்கிறேன், எனக்கு எங்கே இருக்கேனே தெரியல, ஆராதனை முடித்து இருக்கும்போது இன்னும் சபையிலே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. சபையில் அந்த கூட இருந்தவங்க விசாரித்த விசாரிப்பு, சபை போதகர் எங்களுக்காக விசாரித்து ஜெபித்தது, அந்த சபைக்குள்ளே இருந்த ஆண்டோடைய பிரசனம் பார்த்தீங்கன்னா சபையை விட்டுட்டு போகணுன்றதே இல்லை, ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டதாக இருந்தது. அவ்வளோ மகிழ்ச்சி ஆண்டவர் சபைக்குள்ளே தந்தார். அப்போ தொடர்ந்து நாங்கள் சபைக்கு போனோம். அதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்க, நான் ஏஞ்சல் டிவியில் பார்த்த அதே பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சர்ச்சுக்கு தான் எங்கள் அண்ணியை கொண்டு போய் நான் ஆராதனைக்கு விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சபையை உள்ளே போனதில்லை, பாஸ்டர் பார்த்ததில்லை. இப்போ வருஷங்கள் எத்தனை கடந்திருக்கு, 7-8 வருடங்கள் கடந்திருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே சர்ச்சுக்கு நான் உள்ளே போதுக்கு ஆண்டர் வச்சுருக்கேன். அல்லேலூயா. அப்போ தேவன் பார்த்தீங்களா, அதான் ஆண்டர் சொல்கிறாரு, தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறது போல் அந்த சபைக்கு வரணும்னு ஆண்டர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை வருஷங்கள் தாண்டிச்சு, அந்த சபை வாசலில் விட்டுட்டு வந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ளே வந்து அவர் ஆராதிக்கிறதுக்கு ஆண்டர் பண்ணியிருக்கிறார். இப்படியாக நான் அந்த சபைக்கு போய் சேர்ந்தேன். 2009 திருமணமாகி போன உடனே கொஞ்ச நாள்லேயே ஒரு கிறிஸ்மஸ் அந்த டைமில் ஆராதனை, ஞானஸ்நான ஆராதனை இருந்தது. முதல்ல நான் எடுத்திருந்தேன், நான் மட்டும் எடுத்திருப்பேன். ஆனால் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நானும் என் மனைவியும் சேர்ந்து எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். எங்கள் மனைவிக்கும் ரொம்ப இஷ்டம்,
ஆண்டவர்ட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டு சபை போதகருடைய வார்த்தைகளும் ஆண்டவர் அந்த சபையை பிடிக்க வச்சிருந்தனால மனப்பூர்வமாக ரெண்டு பேரும் ஞானஸ்நானம் எடுத்தோம். யாரும் எங்களை கட்டாயப்படுத்தலை, யாரும் எங்களுக்கு ஞானஸ்நானம் எடுங்கன்னே சொல்லலை. எங்களுக்குள்ளே ஆர்வம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எடுத்தோம். இப்படியாக 2009 ஞானஸ்நானம் பெற்று அந்த சபையில் உறுப்பினர்களை நாங்கள் போயிட்டுருக்க நேரங்களில் தொடர்ந்து நாட்கள் போயிட்டு கொண்டிருந்தது. ஒரு 8 மாதம் போயிருக்கோம், திருமணமாகி ஒரு 8 மாதம் போயிருக்கோம். அந்த 8 மாதத்துக்குள்ளே நாங்கள் 2 முறை ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம், 2 முறை ஊர் விசேஷங்கள் போயிட்டு வந்துட்டோம். அப்போ மறுபடியும் கூட நாங்கள் நியூயார்க் பிறகு போக வேண்டிய வேலைகள் இருந்தது. அப்போ என் மனதில் என்னன்னாக்க, 8 மாதம் ஆயிருக்கு, அடுத்த முறை ஊருக்கு போகும்போதாவது ஒரு குழந்தை இருக்குமேனு சொல்லிட்டு எனக்கு என்ன வந்தது. இப்படியாக எனக்கு என்ன இருந்தது, என் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னாக்க அவன் மனசில் ஆர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வேலைகளில் அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். யாராவது கர்ப்பிணியாக வந்தவங்களை பார்க்கும்போது எனக்கும் குழந்தை இருக்கணுமே அப்படின்னு சொல்லுவான். கடைசி 8 மாதம் இருக்கும்போது ஒரு முறை பார்த்தீங்கன்னாக்க ரோட்டில் குழந்தைங்க ஃபோட்டோ வைப்பாங்க இல்லையா, அது ஒன்று வாங்கிதாங்கன்னு சொல்லதுக்கு சொன்னான். நான் சொன்னேன், கற்பனையானால நம்ம குழந்தை ஃபோட்டோ ஒட்டிலாம் பார்க்க தேவையில்லை, ஆண்டவர் குழந்தை தருவார், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோவை வாங்கலை. அப்போ அந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்து பாரத்தோடையும் கண்ணீரோடையும் ஆண்டவர் ஜெபிச்சு, ஆண்டவரே எங்களுக்கு நாட்கள் போயிட்டு இருக்கு, எங்கள் அண்ணன் அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆன உடனே 10ஆம் மாதத்துலேயே குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க, எங்களுக்கு ஏன் இயேசப்பா தடையாக இருக்குது, எனக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குமா கஷ்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் அந்த வேலையில் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னாக்க அந்த ஜெபித்தோம். அந்த அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஞானஸ்நானம் எடுத்துருக்கோனாக்க நியூ இயர் வருது. அப்போ சபையில் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறாங்க, ஏசாய 62 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான் அப்படின்னு சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு அமைதியை பேசுகிறார். அந்த வசனம் மூலியமா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமான்னு சொல்லும்போது அந்த வசனத்தை எனக்கு புரிய வைக்கிறாரு, எனக்கு ஒரு அர்த்தத்தை தெரிய வைக்கிறார். இன்னைக்கு சிறுமைப்பட்டு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறது, சிறுமைப்பட்டிருக்கிறது நான் தான், என்னை பலத்த ஜாதியாக ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை கேட்கும்போது என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தையும் அந்த வசனத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு தான் அந்த பாக்கியத்தை தருவார், பலத்த ஜாதியாக மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையை தந்தார். அதை உடனே எங்கள் மனைவிட்டையும் சொன்னேன், அதை நினச்சி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னாக்க அற்புதமாக அந்த நியூ இயரில் அப்பயே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தந்திருந்தார், அந்த மாதத்திலே தந்திருந்தார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகலை, வைத்தியங்கள் செய்யலை, எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் ஈடுபடல, ஆண்டவர்கிட்ட தான் ஜெபித்தோம். ஆண்டவர் என்னுடைய சிறுமையை பார்த்து அந்த வேலையில் ஆசீர்வதித்தார். மரியால் சொல்கிறது போல் கர்த்தரின் தாழ்மையை பார்த்தார்னு சொல்கிறது போல் எனக்கு கூட என்னுடைய சிறுமையை நீக்கும்படி ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா எப்போ நடந்ததுன்னு நான் அதை தியானித்து பார்த்தேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சபையில் சுவிசேஷ ஊழியம் வச்சுருந்தாங்க, சுவிசேஷ ஊழிய பயிற்சி வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வெளியே போய் சுவிசேஷமாக அறிவிக்க போவாங்க, ஆண்டவர் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு அறிவிக்க போவாங்க. அப்போ நான் சுவிசேஷ பயிற்சியும் கற்றுட்டு இருக்கிறேன். வெளியே போயும் அந்த நாட்களில் சுவிசேஷத்தை ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய ரட்சிப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த நாட்கள் அதே மாதத்தில் தான் ஆண்டவர் தந்தார். அப்போ உணர்ந்தேன் ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொன்னதுக்கு ஆண்டவர் பலனாக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறாரு, நம்ம மேலே அன்பு வச்சு ஆண்டவர் சீக்கிரமாகவே குழந்தையை தந்துட்டார் ஜெபிச்சோன்னு சொல்லி ஆண்டவருக்கு கோடி நன்றி சொன்னேன். இப்படியாக என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. முதல் குழந்தைய நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நல்ல குழந்தை பெற்றெடுத்து மாதங்கள் ஆயிடுச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு. ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க மனைவியை குழந்தை பெற்றுக்கிறதுக்காக, மாமியார் வந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது குழந்தையை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கேன், குழந்தை பிறந்த பிறகு சீக்கிரமாக வந்து இங்கே உள்ளவங்களுக்கெலாம் என் குழந்தையை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அதே போல் குறித்த நாட்களில் குழந்தை பிறக்கிறா. 15 செப்டம்பர் குழந்தை ஊரில் உள்ள சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் பிறக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது சந்தோஷம், குழந்தை பிறக்கும்போதும் மிகுந்த வேதனைப்பட்டு தான் என் மனைவி பெற்றெடுத்தான். அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்னுடைய மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. என் மனைவி சொன்னாங்க, நான் இங்கே வந்துட்டேன், நான் இங்கேயே பெற்றெடுத்துப்பேன், ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது அவங்க சொன்னாங்க,
நீ சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன் அங்க தான் அனுப்பி வச்சிருப்பேன் ஆனா தலை கொஞ்சம் வெளிய வந்திருச்சு நான் என்ன பண்றேன் இங்கே எடுக்க முடியும் துடிப்பு நல்லா இருக்கு குழந்தைக்கு துடிப்பு நல்லா இருக்கு அதனால தான் நான் என்ன பண்றேன் எடுக்கறேன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ब्लड போய் தான் பெத்த எடுத்தாங்க இப்படி வேதனையோட பெத்த எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா குழந்தை நல்லா பிறந்துச்சு 3.5 கிலோ 3 300க்கு மேல இருந்தது நல்ல சுகப்பிரசவமா நல்ல வெயிட்டோட பிறந்தா ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு குழந்தை தாய்ப்பால் குடிக்கவே இல்லை எங்களுக்கு தெரியல எங்க அத்தை பால் குடிக்காம போது சக்கரை தண்ணியை கரைச்சி ஊத்திட்டு இருக்காங்க அப்படி சமாளிச்சிட்டு இருக்காங்க பால் இப்ப குடிக்கும் அப்ப குடிக்கும்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு இருக்கோம் மூணாவது நாள் ஆகுது இன்னும் பால் குடிக்கவே இல்லை அப்போ ரெண்டாவது நாளோ இல்ல மூணாவது நாளோ வீட்டுக்கு போய்ட்டாங்க ஊருக்கு போய்ட்டோம் மாமியாரோட வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் குழந்தை அதான் முதல்ல என்ன சொன்னாங்க ஏதாவது குழந்தை அலி குடிச்சிருக்கோம் ஏதாவது கெட்டதை குடிச்சிருக்கோம் அதனால இன்னும் பால் குடிக்கலன்னு சொன்னாங்க ஊருக்கு போயிருக்கோம் மறுபடியும் அடுத்த நாள் ஆகுது பால் குடிக்கவே இல்லை அப்போ மறுபடியும் போய் கேட்கும்போது தான் அங்கே ஒரு நர்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்க வாயை திறந்து பார்த்தாங்க வாய்க்குள்ள இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு அந்த மேலே பார்த்தீங்கன்னா மூக்குக்கும் அதுக்கும் ஒரு கோலி சைஸில் வேல் போகிற சைஸில் ஹோல்ஸ் இருந்தது அப்போ அதை பார்த்துட்டு இது அண்ணாக்கு பிளவு இந்த ஹோல்ஸ் இருக்குது இதனால தான் குழந்தையால பால் சப்பி குடிக்க முடியல நீங்கள் இந்த லாக்டோஜன் இந்த மாதிரி பால் தான் நீங்கள் கொடுக்கணும் டப்பால் தான் அடைச்சி கொடுக்கணும் குழந்தை இப்போ குடிக்க முடியாது அப்படின்னாங்க மிகுந்த வேதனைப்பட்டோம் குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அழுதுகிட்டே இருந்தது அந்த வேலையில் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு வழியே இல்லாத நேரத்தில் இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இப்படி நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்களுக்கு விசித்திரமாக இருந்துச்சு வித்தியாசமாக இருந்தது ரொம்ப பயந்துட்டோம் இப்படி நாங்கள் கண்ணீரில் போயிட்டு இருந்தோம் பால் டப்பாவில் தான் பாலை கொடுத்துட்டு இருந்தோம் அந்த பாலை குடித்தா கூட அந்த பால் முழுவதும் வயிற்றில் இருந்தால் குழந்தை நல்ல வளர்ச்சி அடையும் நல்லாயிருக்கும் பாலை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக வாய் வழியாக அந்த பால் வந்து திரு திரியாக மறுபடியும் வெளியே வந்துடும் எவ்வளோ பால் வயிற்றில் தங்குதுன்னே தெரியாது 50 மில்லி பாலை கஷ்டப்பட்டு தான் கொடுப்போம் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்குற போல சப்பி கூட குடிக்க மாட்டேன் அப்படி தள்ளி தள்ளி கொடுப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா வாய் வழியாக மூக்கு வழியாக வெளியே வந்துடும் அந்த வேலையில் நாங்கள் மிகுந்த அந்த வேதனைக்கு அளவே இல்லை குழந்தை துன்பப்படுறதை பார்க்கும்போது எங்களுக்கே வேதனையாக இருந்தது நாட்கள் போயிட்டே இருந்துச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறோம் ஒவ்வொரு டாக்டராக எங்கள் அத்தை கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் ஒய்ஃபும் அவங்க அம்மாவும் ஒவ்வொரு பெரிய டாக்டர்ட்டையும் போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் செக் பண்ணும்போதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த அன்னப்பழம் இந்த ஹோல்ஸை அடைச்சா தான் இப்படி பால் வந்து வெளியே வராது அது வரைக்கும் நீங்கள் கஷ்டந்தான் படணும் நீங்கள் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அதே சொல்லிட்டாங்க குழந்தை வளர்ச்சி அடைஞ்சி ஒரு வயசு ஆகணும் இல்லைனா 10 கிலோட்ட வெயிட் வந்த பிறகு தான் 8 கிலோ இல்லைனா 10 கிலோ வெயிட் இப்படி வர வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சோர்ந்து போயிட்டோம் குழந்தை பிறக்கும்போது 300க்கு மேலே இருந்தது ஒரு மாதம்ட்ட கழித்து இடம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 கிலோ இருந்தது அப்போ குழந்தை எப்படி ஆகிருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் உடல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு குழந்தை புஷ்டிக்கு பதிலாக மெலிய ஆரம்பிச்சிடுச்சு 2 மாதம் ஆச்சு அப்படி இருந்தோம் அந்த மாற்றமே வரலை குழந்தைய தொட்டில் போட்டிருப்பாங்க கீழே ஏதாவது பிளேட்டு விழும் டமால் விழும் இருந்தாலும் குழந்தை திரும்பி பார்க்காது 2 மாதத்தில் குழந்தை முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் முகம் பார்க்காது கையில் தூக்கியாச்சுன்னா இப்படி தோளில் போட்டால் தலை இப்படி சாய்ச்சிட்டு இருக்கும் கையில் தூக்குனா சேலை துணி போல் அப்படி ஒரு சேரையை இப்படி தூக்குனா இப்படி வளைஞ்சிரும் இல்லையா அது போல் முதுகுலேருந்து கால் வரைக்கும் தலை வரைக்கும் இப்படி வளைஞ்சிரும் இப்படி பொத்தி தான் வைக்கணும் 2 மாதத்தில் அந்த வேலையில் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்குலாம் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஏதோ வளர்ச்சி குறைவு என்ன பிரச்சனைனே தெரியலேன்னு சொல்லி மிகவும் பயந்த ஆண்டு குழந்தை தந்தாக நான் இப்படி ஒரு கஷ்டப்படுறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடையும் கலக்கத்தோடையும் இருந்துட்டு இருந்தேன் 2 மாதம் கடந்துருந்தது அப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் இருந்தேன் கடையை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபிட்ட சொன்னேன் அம்மா நீ ஊரில் இருந்துட்டு இருக்காத இப்படி டாக்டரை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க சொன்ன முடிவு தானே சொல்லியிருக்காங்க நீ சென்னைக்கு வந்துரு நம்ம சபைக்கு போய் தொடர்ந்து ஜோம் பண்ணலாம் ஆண்டவர் ஏதாவது வழி செய்வார் அற்புதம் செய்வார் நீ கண்டிப்பாக சென்னைக்கு வந்துருன்னு சொன்னேன் அவள் சொன்னால் வைத்தியம் பார்த்துட்டு வரலாமேன்னு கேட்டான் இல்லைம்மா வேண்டாம் நீ முதல்ல வந்துரு நம்ம சபையில் போய் ஜெபிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சரின்னு சொல்லி 2 மாதம் முடிஞ்ச பிறகு 3 மாதம் சென்னைக்கு வந்தாங்க நான் சென்னையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் குழந்தையை காமிச்சு சந்தோஷப்படணும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தைய நான் சொன்னையில் தூக்குனாலே ஒரு சேரி சேலை துணி தூக்குறப்போல் இப்படி வளைஞ்சிருவா முகத்தை பார்க்க மாட்டா உடம்பு ஒல்லியாக இருந்தா
அசிங்கமா கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அழகு இல்லாம இருந்தா இப்படி சொல்றேன் அழகு இல்லாத பிள்ளை போல இருந்தா பார்க்கிறதுக்கே கஷ்டமா இருந்தது அந்த வேலையில பாத்தீங்கனா இப்படி காமிக்கிறதுக்கு முடியாது காமிக்கவே நான் செய்யல வீட்டுக்குள்ளே தான் குழந்தை இருந்தா கொண்டு போய் காமிக்க கூட எனக்கு அந்த மனசு வரல அப்படி வேதனைப்பட்டேன் இப்படி இந்த சமயத்துல ஆனா ஒரு சிறிய விசுவாசம் ஆண்டவரால முடியும் ஆண்டவர் கைவிட மாட்டார் அப்படின்றதுல வேற வலியும் கிடையாது இல்லையா மருத்துவத்திலையும் வலி இல்லை அப்போ விசுவாசங்கள் கொஞ்சம் இருந்ததுனால நான் சபைக்கு போனேன் வாரம் வாரம் பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சேன் பாஸ்டர்கிட்ட சொல்லி வாரம் வாரம் தவறாமல் ஜெபிச்சுட்டு இருந்தேன் மாதங்கள் ஓடினது ஒரு நாலு மாதம் அப்படி வரும்போது நாலாவது மாதம் ஐந்தாம் மாதம் வரும்போது அவள் குடிக்கிற பால் வந்து வெளியேறாமல் வயிற்றில் தங்க ஆரம்பிச்சுது கை கால் எலும்பெல்லாம் கைகளெல்லாம் முகமெல்லாம் கொஞ்சம் புஷ்டியாக ஆரம்பிச்சிச்சு உடல் எடை போட ஆரம்பிச்சுது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆண்டவர் சுகப்படுத்து இதுக்கு மேலே விடமாட்டார் குழந்தை நல்லா இருக்கான்னு சொல்லி நல்ல ஒரு ஆசையோடு குழந்தை வளர்த்துட்டு இருந்தோம் நல்ல மாதிரி ஆண்டவர் கொண்டு போனார் அப்படியே போயிட்டு இருந்தது நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையாக நல்ல அமைதியாக போயிட்டு இருந்தது ஆனால் அன்னப்பிளவு அந்த ஓல்ஸ் மட்டும் இருந்தது அந்த ஓல்ஸ் இருக்கும்போது எதையும் சாப்பிட முடியாது இல்லையா மேலே போய் மாட்டிக்கும் அப்போ அதை நாங்கள் என்ன பண்ணோம் ரொம்ப வேதனையாக இருந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திராவில் ஏற்கனவே போனேன் போய் செக் பண்ணேன் அப்போ அவங்க சொன்னாங்க ரொம்ப வெயிட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் 10 மாதத்துக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னாங்க நான் என்ன நினச்சேன் குழந்தை சின்ன குழந்தையாச்சு பச்சிளம் குழந்தையாச்சு இப்போ வாய்க்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணேன்னா சின்ன வயசில் நம்ம பண்ணக்கூடாது குழந்தையை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா அவர் அற்புதம் செஞ்சார் அவளுடைய பல்லு ஊனெல்லாம் சின்ன சின்ன புண் வந்துடுச்சு நம்மளுக்கு பெரியவங்களுக்கு வர்றது போல் புண் வந்துடுச்சு எல்லா பல்லு ஊனுமே அப்போ மறுபடியும் ராமச்சந்திராவை கூட்டு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட போய் காமிக்கும்போது அவங்க பல்லு ஊனுக்கு ஒரு க்ரீம் தந்துட்டு என்ன நீங்கள் இன்னும் ஆப்ரேஷன் பண்ணலையான்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் மேடம் எங்களுக்கு ஆமாம் டாக்டர் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது ஒன்றும் செய்யாது நீங்கள் வாங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் போல் கழித்து டேட்டு போட்டாங்க ஒரு வயசு ஆக போதுன்னு ஒரு வாரம் தான் இருக்குது அந்த டைமில் சேர்த்தோம் சேர்த்தாச்சுன்னா அவங்க அதை ஆப்ரேஷன் பண்ணி சுமைல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதில் ஆர்கனைசேஷன் அதில் நடத்தியிருக்காங்க ஒரு 20,000-25,000 செலவு வரும்னு சொன்னாங்க நானும் அதுக்கு ஆயத்தப்பட்டு இருந்தேன் கையில் காசு இல்லை கடன் வாங்கலான்னு ஆயத்தப்பட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா சுமைல் ட்ரெயின் ஒரு இதை ஃப்ரீயாகவே செய்து காண்ற உதவி செஞ்சார் போனாங்க ஒரு நாள் ஆப்ரேஷன் பண்ணாங்க அடுத்த நாள் போல் அனுப்பிட்டாங்க குழந்தை வீட்டுக்கு வந்தா அமைதியாக இருந்தா நானும் பார்த்துட்டே இருந்தேன் நல்ல சாப்பிட்ற உணவுகள் அந்த இதுவுமே வெளியே வரல மூக்கில் வரல ஒரு வாரம் போல் புது வருஷம் மறுபடியும் பிறக்குது அந்த ஒரு வருஷம் முடியுது அவளுக்கு ஒரு வயசு வருது அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை நார்மலாக அழகாக விளையாண்டுருந்த அதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சமாதானம் வந்துச்சு அந்த ஓல்ஸ் வந்து அடையாதோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்தது மனுஷங்க இல்லையா அது எப்படி அடைய போகுது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் இப்படி இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கடவுள் அற்புதமாக அதை அடைக்க வச்சு நல்ல ஆகாரம் சாப்பிடறதுக்கு உதவி செஞ்சார் இப்படி ஆண்டரை நடத்தும்போது மறுபடி ஒரு வயசாச்சு 1.5 வயசாச்சு 2 வயசு ஆக போகுது வயசு அப்படி காலங்கள் போயிட்டுருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பேசலை 1.5 வயசுட ஆயிடுச்சு பேசலை அப்புறம் 1.5 வயசு இப்படி ஆகும்போது அம்மா பேசிட்டான் அம்மா சொல்லிட்டான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே சொல்லலை என்னை பார்த்தோம் அம்மான்னு கூட அவங்க அம்மாவை பார்த்தோம் அம்மான்னு தான் கூப்பிட்டுச்சு அவளுக்கு பிறகு பிறந்த பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்லிடுச்சு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பயமாக இருந்தது இது என்ன பேசுமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அம்மானு சொல்லிடுச்சு இருந்தாலும் சரளமாக பேசுமான்ற பயம் இருந்தது ஏன்னா நான் ராமச்சந்திராவுக்கு போகும்போது குழந்தைக்கு வந்து பேச்சு தெரப்பி கொடுக்கணும் நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க ஒரு பாட்டி வந்து ஒரு குழந்தை வச்சுட்டு அழுதுட்டு இருந்தாங்க என்னம்மான்னு கேட்கும்போது என் பையனுக்கு கார் இருக்குது சொத்து இருக்குது நல்ல வீடு இருக்குது ஆனால் அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியலையே இந்த குழந்தைக்கு பேச்சு பார்த்தீங்கன்னாக்க சரியாக வரலை ஒரு வார்த்தை சொல்லும்போது மூக்கொழியாக பேச ஆரம்பிச்சிடறான் அதனால் இந்த பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்றாங்க நார்மலான ஸ்கூலில் அதான்ப்பான்னு சொல்லி கவலைப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆண்டர் அற்புதமாக அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு அம்மான்னு சொன்னா அப்பான்னு சொல்லிட்டான் 2 வயசு ஆகும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மாடியிலருந்து அப்பான்னு கூப்பிட்டான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆண்டர் பெரிய அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இப்போ அற்புதங்களை சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய சொல்லலாம் என்னுடைய சாட்சியில் இன்னும் கொஞ்சம் சாட்சிகளை சொல்லி நான் முடிக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னாக்க
அப்பான்னு கூப்பிட்டுட்டா அம்மா கூப்பிட்டுட்டான் அல்லேலூயா சொல்ல ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டான் மிகுந்த சந்தோஷமா போயிட்டு இருந்தது இந்த காரியம் கூட ஆண்டவர் முன்னவுட்டியே வெளிப்படுத்தி இருக்கார் சொப்பன மூலமா எனக்கு அத அந்த பிறகு தான் புரிஞ்சிக்கிட்டேன் குழந்தை வயித்துல இருக்கும்போதே ஊர்ல பிரசவத்துக்காக போயிருக்கும்போது ஒரு கனவு வந்தது ட்ரெயின்ல நானும் என் வைஃபும் போயிட்டு இருக்க மதியம் நடுவுல ஒரு ரெண்டு வயசு குழந்தை போல உட்கார்ந்திருக்க மதியம் அப்ப எல்லாரும் கேட்குறாங்க அந்த குழந்தை சின்ன பிள்ளையா இருக்குதா பேசுமான்னு கேட்குறாங்க நானும் அந்த குழந்தைய கவனிச்சுட்டே இருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா வாய் திறந்து அப்பா அம்மான்னு பேசிச்சு அதை அப்புறமா உணர்ந்தேன் குழந்தை பேசும் அப்படின்றத கூட ஆண்டர் வந்து சொப்பனத்தில் பேசியிருக்காரு போல நினச்சிக்கிட்டேன் இப்படியாக ஆண்டர் என்ன அற்புதமாக நடத்தினார் இப்படி நாட்கள் போச்சு ஒரு குழந்தை தான் கேட்டேன் உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதும் அடுத்தது ஒரு குழந்தைய ஆண்டர் தந்தார் ரெண்டாவது குழந்தைக்கு கிறிஸ்டின் பேர் வச்சேன் இப்படியாக 2011 அப்படி போயிட்டு இருக்குது வருஷங்கள் 11-12 அப்படி வந்துட்டு இருக்கு ஆண்டவர் என் மனசில் பேசுகிறாரு அதுக்கு முன்னாலே சுவிசேஷ ஊழியம் நான் போய் செஞ்சிட்டு இருக்கேன் சபையில் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாரு உனக்கு நான் நிறைய நன்மை செஞ்சுருக்கேன் நீ எனக்கு என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசிகிட்டு இருந்துறாரு நான் உனக்கு நல்ல உன் கால்வழியை நீக்கினேன் உனக்கு நல்ல மனைவியை தந்தேன் நல்ல வியாபாரத்தை பணத்தேவையை சந்தித்தேன் நீ கேட்ட குழந்தைகளையும் கொடுத்துட்டேன் உன் வாழ்க்கையில் எல்லாமே தந்தாச்சு நீ எனக்கு என்ன செஞ்ச அந்த வயசுலே மாங்காட்டில் ஒரு இடமும் வாங்க வச்சார் லேண்டு மாச டியூவில் கட்டி ஒரு இடத்தையும் வாங்க வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இது சகல தேவைகளை உனக்கு சந்திச்சாச்சு நீ விரும்பினதெல்லாம் நடந்துச்சு உனக்கு வாழ்க்கையில் கல்யாணம் ஆகுமா நினச்சேன் நான் எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கான்னு நினச்சேன் உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு நினச்சேன் இப்படிலாம் நீ நினச்ச ஆனால் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றினேன் நீ எனக்கு என்ன செய்வே அப்படின்ற மாதிரி ஆண்டர் பேசிட்டு இருந்தார் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சபையில் பாஸ்டர் மூலமா நேரடியாக ஆண்டவர் நான் அந்த வசனம் மூலியமாக பேசினார் யோவான் 20-ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு சொல்லி கேட்குறாரு பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அன்பாக இருந்தால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு அப்புறமா சொல்கிறத பார்க்குறோம் அந்த வசனத்தை அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ளே ஆழமாக பேசுகிறாரு நான் உனக்கு இவ்வளோ நன்மை செஞ்சேன் நீ என்னை என் மேலே நேசம் வைக்கிறியா என்னை நேசிக்கிறியா நீ நேசித்தா என் ஊழியத்தை செய் அப்படின்றத ஆண்டவர் பேசினார் அந்த வேலையில் ஆண்டவர் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தை மூலயமா ஆவியானவர் நல்லா பேசும்போது நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார் அந்த வேலையில் அதே போல் நான் ஒப்பு கொடுத்தது போலவே மறுபடியும் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தினார் கம்மியாக படிச்சிருந்த எனக்கு பைபிள் காலேஜ் எக்ஸ்டென்ஷன் விரிவாக்க மையத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது 2 வருஷம் 2012-14 வரைக்கும் ஆண்டவர் அதில் படிக்கிறதுக்கு கிருபை செய்தார் நான் நினச்சே பார்க்கல என்னை விட நான் நாலேஜ் உள்ளவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கூட அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது ஆண்டவர் என்னை அருமையாக படிக்க வச்சார் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார் ஒரு நாள் ஆண்டவர் சபையில் ஆராதிக்கும் போது தேவன் அவருடைய கரத்தை என் மேலே வைக்கிறத உணர்ந்தேன் ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தோம் சபையில் முன்னால் அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய கரம் வந்து தலைமையில் அமருது அப்போ அந்த உலகத்திலே நம்ம இருக்கிறது இல்லை உலகமே வேண்டாம் தேவன் போதும் அப்படின்ற ஒரு பெரிய சமாதானத்தை மகிழ்ச்சியும் தந்து ஆண்டவர் அப்படியாக அபிஷேகித்தார் இப்படி நாட்கள் போகும்போது ஆண்டவர் செஞ்ச இந்த நன்மைக்காக நான் பிரதித்தரமாக ஊழியத்தை செய்வேன் ஒப்புக் கொடுத்தேன் இல்லையா 2012-14 வரைக்கும் படிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார் அந்த வேலையில் கூட என் மனைவி தான் கடையை பார்த்துப்பாங்க கை குழந்தை இருக்கும் என் மனைவி பார்த்தாங்க முடியாத நேரத்தில் மச்சினை வந்து ஹெல்ப் பண்ணாங்க வாரத்தில் 3 நாள் பைபிள் காலேஜ் போனோம் அந்த நேரத்துலலாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க இப்படி ஆண்டவர் மனித தெய்வம் தந்தார் நிறைய நன்மைகளை ஆண்டவர் செஞ்சார் என் மனைவி பிரெக்னண்டாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பாடாக செஞ்சுன்னு கொடுப்பாங்க அவங்களுக்கு பிரியமானதை கொடுக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க இப்படி மனிதர் கண்களை தெய்வம் தந்தார் எனக்கு சொல்ல முடியாத நன்மைகளை செஞ்சார் இன்னும் நிறைய நன்மைகளை சொன்னால் நேரமே போதாது அப்போ இப்படி செஞ்ச நன்மைகளுக்கு நான் ஊழியம் செய்வன் ஒப்பு கொடுத்தேன் அதே போல் 2014 பைபிள் காலேஜ் முடித்த பிறகு திருவேற்காடு சபையிலே பாஸ்டர் அவங்கக்கிட்ட 2014-18 வரைக்கும் அசிஸ்டண்டாக ஊழியம் செஞ்சேன் ஆண்டரை கிருபை செஞ்சார் அந்த கடையை எங்கள் மனைவி நடத்திட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் சேர்ந்து ஊழியம் செய்ய முடிஞ்சுது ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தேன் மறுபடி பார்த்தீங்கன்னா 18-லேருந்து தனி ஊழியத்தை ஆண்டர் தந்தார் போகுல இருந்த கடையை நான் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியம் சொல்லிடுறேன் மாங்காட்டில் வீடு இருந்ததுனால நான் நினச்சேன் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம்
நிறைய பேர் சொல்ற காரியமே என்ன ஊழியம் செஞ்சா பணக்கு பற்றாக்குறை வரும் கஷ்டப்படுவீங்க அப்படினு சொல்வாங்க இல்லையா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி பேசுவாங்க கஷ்டப்படுவோம் இல்லையா அப்படினு சொல்லும்போது நானும் என்ன பண்ணேன் ஒரு வீடாவது சொந்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை கட்ட ஆரம்பிச்சேன் வீடெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னா எல்லா பண தேவைகள் அதிகமா இருக்கும்போது எல்லாத்தையும் போட்ட பிறகு பண தேவைகள் இருக்கும்போது கடையில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கிற 10,000 20,000 வச்சுருக்கிறேன் சேர்த்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு கட்டி முடிச்சிட்டோம் ஷீட்டு வீடு தான் ஆண்டரானா அற்புதமாக அதை கட்டி தந்தார் இப்படி செஞ்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க கடையில் வருமானத்தை எடுக்க முடியல போடுறதுக்கும் முதல் இல்லை இப்படி ஆண்டர் கொண்டு வந்து விட்டார் ஏன்னு சொன்னால் நான் முழு நேரமாக வரணுன்றதுக்காக ஆண்டர் அப்படி செஞ்சார் அதை அப்புறம் தான் உணர்ந்துக்கிட்டேன் எப்படி அதிலேருந்து பிரித்தெடுப்பாருன்னு சொல்லி ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே அந்த பேசிட்டார் எலியா தன்னை ஆண்டவர் அழைக்கும்போது எலிசா கூடும்போது அவன் என்ன பண்ணான் தன்னுடைய அந்த மாடையும் அந்த ஏர்பூட்டின அந்த ஏரையும் என்ன பண்ணார் அதையே ஏரையே விரவாக்கி அந்த மாடை என்ன பண்ணார் அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு பின்னிட்டு பார்க்காம அவர் திரும்பி வந்துட்டார் இதை ஆண்டவர் ஏற்கனவே அந்த பேசியிருந்தார் நீ உலகத்தில் எல்லாவற்றையும் நீ சம்பாதிச்சாலும் நீ ஊழியத்தை செய்கிறது பாக்கியன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சார் அதெல்லாம் நீ விட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார் 2018 அந்த கடையை தொடர்ந்து நடத்தினா நஷ்டம் வரதாயிடுச்சு கடை வாடகையும் கூட்டிட்டாங்க கையில் காசு இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கடையை எடுத்துட்டோம் மறுபடி பார்த்திங்கன்னா மாங்காட்டுக்கு வந்து வீடு பால் காய்க்கும்படி தான் வந்தோம் ஆனால் பாஸ்டர் வந்து ஜோமெண்ட்டு சொன்னாங்க இந்த இடத்துலையே முதல் ஆராதனை இன்றைக்கி நடத்துறது தான் முதலாவது ஆராதனை இந்த இடத்துல நீங்கள் ஆராதனை நடத்துங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சு தந்தாங்க 2018 அந்த மாங்காடு வடக்கு மலையம்பாக்கம் பகுதியில் ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு ஆண்டவர் இப்படியாக என்னை பயன்படுத்திட்டு வர்றாரு ஆண்டோடைய கிருபையில் நான் இது வரைக்கும் நிற்கிறேன் ஆத்துமாக்கள் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறாரு இந்த கொரோனா நாட்களில் கூட மிகுந்த கஷ்டப்பட்டேன் ஆனால் எங்கேருந்து தான் ஆண்டவர் உதவிகளை தந்தார்னு தெரியாது உதவிகளை தந்து ஆண்டவர் வழி நடத்தினார் ஒரு காரியம் சொல்கிறது நல்லாயிருக்கும் இப்படி விட்டுட்டு வந்த பிறகு இந்த கொரோனா நாட்களையும் சரி மற்ற நாட்களில் தேவைகள் இருக்கும்போது நல்லா கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நேரங்கள் வரும்போது ரேஷன் அரிசியும் சாப்பிடும்போது அப்போ நினைவு கூர்ந்தேன் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் என்ன காசை வாங்கி அவங்க சாப்பிட்டு வயிற்றை பெருசாக்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே நேரடியாக சொன்னேன் அதனால தான் அதை சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன யாராவது அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் நான் படுற கஷ்டம் பார்த்தா தேவனுக்காக நம்ம இந்த வேலையில் கஷ்டப்படுறோமே அப்போ நம்ம எவ்வளோ தப்பாக சொல்கிறேன்னு சொல்லி அதை உணர்ந்தேன் ஆண்டவர் அதை உணர்றதுக்கு விட்டுருந்தார் இந்த நாட்களில் கூட மறுபடியுமா அந்த சிறிய சிறிய கடன்கள் எல்லாம் அடைச்சி மேலே வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார் இன்றைக்கி ஆண்டவர் என்னை பயன்படுத்திட்டு வர்றாரு அநேகருக்கு அற்புதமாக அதிசயமாக நடத்துகிறாரு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ என்னை போல் கடந்து வந்திருப்பீங்க இல்லை இன்னும் என்ன கடந்து போக வேண்டிய தூரங்கள் அதிகமாக இருக்கும் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாட்களில் கூட நான் அந்த சாட்சி சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கிறிஸ்ட் காலிங் டிவி மூலிமா இந்த சாட்சியை சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த சாட்சியை நீங்களும் கேளுங்க இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் கர்த்தர் சித்தமானால் வேற ஒரு சாட்சிகளை சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ ஆமென் அன்பா அந்த கிறிஸ்ட் காலிங் டிவி நேயர்களே மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்கள் சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு 7667590729720003563 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக